கொண்டிருப்பது நெல்லை டைம்ஸ் நவ், செய்திகளுக்கான ஒரு சேனல். இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கொடிய குண்டுவெடிப்பு நிகழ்வை தடுக்க தவறிவிட்ட இலங்கை அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது பன்னெடுங்காலமாகவே அங்கு வாழ்கிற இஸ்லாமிய தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமாக ஒரு ஒற்றுமை ஏற்படாத வண்ணம் ஒரு பிளவை ஏற்படுத்தி பிரித்தாண்டு வீழ்த்தி வெற்றி கண்ட சிங்கள இனவாத அரசு இப்போது இந்த இப்படி ஒரு விபத்து நடக்கப் போவது நிகழ்த்தப்பட போவது என்பது முன்கூட்டியே புலனாய்வு அறிக்கை வந்த பிறகும் அதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்க தவறிய ஒரு கொடுஞ்செயலை செய்துவிட்டது. நீங்கள் குறிப்பாக ஒரு சில தேவாலயங்களில் வந்து நாலு மொழிகளிலையும் வழிபாடு நடக்குது, ஆங்கிலம், சிங்களம், தமிழ், லத்தீன். ஆனால் இந்த மற்ற மொழி வழிபாட்டு நேரங்களை தவிர்த்து தமிழ் வழிபாட்டு நேரம், அதாவது குறிப்பாக தமிழர்கள் வழிபடுகிற அந்த நேரத்தை குறிவச்சு தாக்குதல் நடத்தியது என்பது தமிழர்கள் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்பது தான். இது சிங்கள அரசு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் தவறிவிட்டோம், இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றத்துக்கு உதவாத ஒரு தப்பிப்பதற்காக சொல்லப்படுகிற காரணம். அதாவது கடந்த காலங்களில் இவர்கள் எங்கள் தேவாலயங்களை இடித்தார்கள், எங்கள் வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள், எங்கள் பள்ளிவாசலை இடித்தார்கள், இப்போது இஸ்லாமிய இளைஞர்களை வைத்து தேவாலயங்களை தகர்க்கிறார்கள். இதே தேவாலயத்துக்குள்ளே ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் வழிபட்டு கொண்டிருந்த நேரத்திலே அவரை உள்ளே புகுந்து தாக்கி அழித்தவர்கள் தான், இங்கிருந்த தேவாலயத்தில் இருந்த பல ஆயர் பெருமக்களை சுட்டு வீழ்த்தியவர்கள் தான் இதே சிங்களர்கள். இன்றைக்கி ராஜபக்சேயும் அவர் தம்பியும் ராஜபக்சே சொல்கிறார், நாட்டு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றிய தவறிவிட்ட அரசாங்கம்ங்கிறார். அதே சொந்த நாட்டு மக்களை போர் நடத்தி லட்சக்கணக்காக கொன்று குவித்தவர் இந்த சாவுக்கு அனுதாபம் காட்டுவது போல் நடிக்கிறார்கள். இதெல்லாமே வந்து நடக்க இருக்கிற அதிபர் தேர்தலை குறிவச்சு நகர்த்தப்பட்ட ஒன்றாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அங்கே இருக்கிற வெறும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மட்டும் இதில் பங்கேற்றாங்கன்னு பார்க்க முடியாது. இது பல அல்லாதிக்க நாடுகளினுடைய அரசியல் நகர்வு, அதையெல்லாம் நம்ம சிந்தித்து இணைத்து பொருத்தி பார்க்க வேண்டியது. எங்கள் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் இறந்தே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் அவருக்கு முன்பே அவர் வந்து இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் ஜிகாத்து குழு பாகிஸ்தான் புலனாய்வுத்துறையோடு இணைந்து இயங்குதுங்கிற தகவலை நாங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு கொடுத்துட்டோங்கிறார். அப்போதெல்லாம் அது வேணும்னே தெரிஞ்சு கொண்டு தான் திட்டமிட்டு இந்த தாக்குதலை வந்து நடத்த அனுமதிச்சிருச்சு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பெரிய மோதலை உண்டு பண்ணி அது ஒவ்வொருத்தராக பிரித்து அழித்து முடிக்கணுங்கிறதான் அவங்களுடைய இது. இப்போ இதை காரணம் காட்டி சிரியாவில் எப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் படைகளும் உள்ளே புகுந்துச்சோ அப்படி நாளைக்கு வெற்று நாட்டு படைகள் உள்ளே புகுந்து அந்த நாட்டில் கால் ஊன்றி அங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து நிலத்தை ஆக்கிரமித்து அழிக்கிறது இது நடக்கும். இது வல்லாதிக்க நாடுகளினுடைய வள வேட்டையும் அதிகார பரவலாக்கத்துக்குமான வேலையை தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நியூசிலாந்தில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கூட இருக்கலாம்னா அது நியூசிலாந்து தான் நடந்திருக்கணும், அங்கே தாக்குதல் நடத்துவேன் தமிழன் இல்லையே. அப்போ அது யார் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அங்கே தாக்குதல் நடந்தால் தான் அது சரியாக இருந்திருக்கும்.
ஆனால் ஒன்றுமே இல்லாத அப்பாவி மக்களை ஒரு பாதுகாப்பற்று வழிபாட்டுக்கு வந்து ஒன்றா கூடியிருக்கிற இடத்தை குறிவச்சு தாக்குதல் என்பது இதை எப்படி ஏற்கிறது, இதை பன்னாட்டு சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதா ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு உறைந்து போன நிலையில் தமிழின மக்கள் நாங்கள் நிற்கிறோம், நிற்கதியாக நிற்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தமிழர்களுக்கென்று இருந்த ஒரு படை அது திட்டமிட்டு அழித்து ஒழிக்கப்பட்டுச்சு. இப்போ எந்த பாதுகாப்பற்ற சூழலில் இப்போ சிங்கள தேவாலயங்களை தாக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும், ஒரு இஸ்லாமியரை கூட உயிரோடு விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இது அதனாலே இது வந்து திசை திருப்பப்பட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. ஆனால் ஒன்றை தமிழ் சமூகத்துக்கு சொல்ல நினைக்கிறேன், குறிப்பாக இலங்கையில் வாழுகிற தமிழ் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொன்னது தான், மதமாக நின்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். அங்கே பிரித்து எப்படி தமிழர்களை மொத்தமாக அழித்து முடித்து விட்டு திருப்பி இஸ்லாமியர் மீது தாக்குதலை தொடுத்து சிங்கள இனவதி அரசு, அதை போல் உங்களை பயன்படுத்தி தமிழ் மக்களை அழித்து விட்டு திருப்பி இதை போல் அங்கே வாழ்கிற தமிழ் இஸ்லாமியர்களை அழித்து ஒழிப்பதற்கு அவர்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அவங்க நம்ம மேலே எந்த கருணையும் காட்ட மாட்டார்கள். அது எல்லாமே வந்து அவர்களுடைய அரசியல் லாபத்திற்கு தேவைக்கான நாடகமாக தான் அதை பார்க்கணுமே ஒழிய நம்ம மேலே இருக்கிற உண்மையான அக்கறையோ அல்லது பாசமோ அது கிடையாது. அதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒன்றே ஒன்று, இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உலகெங்கும் வாழ்கிற மக்கள் ஒரு கோட்பாடாக எடுக்கணும், உங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள், அதை போல எங்கள் மதமும் சிறந்தது வழிபடுங்கள். இதுதான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய கோட்பாடாக நான் கருதுகிறேன். இதில் வாழு வாழ விடு என்பதுதான் தத்துவம். தான் வாழ்வதற்கு பிறரை அழிப்பது என்பது இல்லை. ஒருவன் வந்து உண்மையான வீரம் இதில் ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து நிற்கிறானோ அவன் தான் உண்மையான ஜிகாத்துன்னு. இதல்ல உண்மையான ஜிகாத்து, அநீதியே ஒரு ஜிகாத்து ஆயிறது. ரெண்டாவது, ஒருவன் வந்து தன் உயிரை கொடுத்தாவது இன்னொரு உயிரை காப்பானையானால் அவன்தான் உண்மையான புனித போராளி, அவன்தான் உண்மையான வீரன். ஒருவன் தன் உயிரை கொடுத்து 100 பேரை 1000 பேரை அழிப்பானையானால் அது வந்து அறப்போர் அல்லது அது கொடும் செயல். அது அந்த கொடுஞ்செயல் பூமி பந்தில் இனி எங்கும் தொடராமல் இருக்கணும். அதான் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், அதை புனிதமோடு எங்கள் உயிரென்று காப்போம்னு பாடிய புரட்சிப்பாவலனுடைய பிள்ளைகள் நாங்கள். உலகம் தழுவி ஆற தழுவி அன்பு கொண்டு எல்லா உயிர்களையும் நேசித்தின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடிய வேதத்திற்கு சொந்தக்காரர்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று போதித்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளாகி நிற்பது வந்து பெரிய மிகப்பெரிய வரலாற்று பெருந்துயரம். அதை சர்வதேச சமூகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. அதனால் அங்கே இந்த கொடுஞ்செயலில் பலியான எமது இன மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு, இது தெரிந்திருந்தும் தகவல் கிடைத்திருந்தும் தடுக்க தவறிய சிங்கள அரசை சிறிசேன அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம். அதே போல் தமிழ் சமூக ஓர்மை வரும்போதெல்லாம் சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி ஒற்றுமையை சீர்குலைத்து சொந்த இரத்தங்களுக்குள் யுத்தம் நடத்தி இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வந்த இந்த தலைவர்கள் மறுபடியும் ஒரு தமிழ் தேசிய ஓர்மைதான், தமிழ் இன ஓர்மைதான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கு சரியான அரசியலாக இருக்கும் என்று ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த அண்ணன் தமிழ் தேசிய தமிழரசன் பிறந்த பொன்பரப்பிலேயே அந்த சாதிய மோதல் நிகழ்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய அவமானம், பெருத்த துயரம் அது. அந்த சம்பவங்கள், அதுபோன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இந்த தமிழர் நிலத்தில் தொடரவிடாமல் நடக்க விடாமல் தடுக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த களத்தில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதே அந்த சம்பவத்தில் பொன்பரப்பில் நடந்த மோதலில் ஈடுபட்ட அவர்கள் மீதும் நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இது வந்து நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா வலையொலியை பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்து சாதிய வன்மத்தோடு பேசப்பட்டதில்லை, அது குறிப்பிட்ட இந்த சாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டதை நான் பார்க்குறேன். குறிப்பாக
ஒரு சமூகத்தின் பெண்களின் மீது இழிவாக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பதிவு செய்வது என்பதே அது வந்து ஒரு மோதலை உருவாக்கணுங்கிறது. இது ஏன்னா எந்த அரசியல் இந்த மோதல்களை வச்சு அரசியல் செய்த கட்சிகள் வந்து தத்துவமற்று தனித்துவமற்று வலிமையற்று வீழ்கிற போதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை மோதவிட்டு அதை பிரிவை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்தி அரசியல் செய்து வென்றிருக்கிறத நீங்கள் கடந்த காலத்திலிருந்து பார்க்க முடியும். அது மாதிரியான வேலைகளை வந்து இப்போ நிறைய அதை செய்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. குறிப்பாக எங்கள் மீதும் அது மாதிரி விடப்படுது. சாதிய மோதல்களை உருவாக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்குது. இப்போ அது வந்து அது தவிர்க்கப்படணும். இனிவரும் காலங்களில் தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து மிகுந்த விழிப்புணர்வோடும் எச்சரிக்கை உணர்வும் இருக்க வேண்டிய காலம் உருவாகிருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அது இல்லை, அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கைவிட்டுருச்சு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இந்த நாலு தொகுதியை வச்சு தான் நம்ம அவசர வழக்காவது எடுங்கன்னு சொன்னோம். அவசர வழக்காக எடுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது வந்த வழக்குகளே வந்து பல இருக்குது, 50க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. அதில் நீங்கள் கொடுத்துருக்க வழக்கை அது வரிசையில் தான் வர முடியும், திடீர்னு எடுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. அப்படி பார்த்தா எனக்கு இந்த நாலு தொகுதிக்குள்ளே அந்த நீதி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இனி வழி இல்லை. எந்த சின்னம் மங்களாக இருக்கோ அதை நான் விவசாய சின்னம்னு தெரிந்து கொண்டு மக்கள்கிட்ட வாக்கேற்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. Thank you.